நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்மில் இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறது 7 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. விற்பனைக்கான பதிவு நாள் 17/7/2022. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஷோ குவாலிட்டியில் 3 மீது பல் கடைமுளைப்பில் 6 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட நல்ல இரத்த சவளை மாடு இருக்குதுங்க. இனவிருத்திக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பெருங்கூட்டு 6 பல் செவளை பூச்சிக்காலை இருக்குதுங்க. மயிலை பூச்சிக்கால கன்று பல் போடுற தரத்தில் இருக்குதுங்க. 2 வட இந்திய மாடுகள் இருக்குதுங்க. ஒரு மிக குறைந்த விலையில் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு தென் மாவட்ட மாடு ஒன்று இருக்குதுங்க. அப்புறம் ஒரு நல்ல பால் மயிலை நிறத்தில் ஒரு கிடாரி கன்று என மொத்தம் 7 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட 3 மீது பல் கடைமுளைப்பு செவளை மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடுங்க, நல்ல குணவனத்தில் இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. நல்ல தோல் சுத்தம்ங்க. புறவேத்தம், வாலடக்கம், கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பில் அளவான முகம் அமைப்பில், அதாவது முகம் பார்த்திங்கன்னா நீளம் இல்லாமல் அளவான முகத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 6 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட 3 மீது பல் கடைமுளைப்பு செவளை மாடுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பூஜைக்கு ஏற்ற மாடுங்க. ஏற்கனவே வச்சுருந்தவங்க பூஜை பண்ணிட்டு தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் கொம்பில் மஞ்சள், பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதனால் நல்ல மடிகால் கூச்சம் இல்லாமல், உடல் கூச்சம் இல்லாமல், பூஜைக்கு ஏற்றவாறு கண் போட்டதுக்கப்புறம் கால் அணைக்காமல் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான 3 மீது மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து நல்ல விலை இருந்ததுனால 72,000 ரூபாய்க்கு தலையீத்துலேயே வாங்கிச்சுங்க. அப்போயே கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துட்டு இருந்தாங்க. தலையீத்துலேயே 2.5 லிட்டர் கறந்த மாடுங்க. நல்லா தாலி வச்சிங்க, நல்லா பராமரிச்சிங்கன்னா வேலைக்கு ஒரு 2.5 லிட்டருங்கிறது கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. அந்தளவுக்கு கறவை திறனும் இருக்குங்க. காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. சினை கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம், 6 மாதம் சினை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு கொம்பு அமைப்பில், உடல் அமைப்பில் எல்லா தரத்துலையும் தெளிவாக இருக்கக்கூடிய 3 மீது செவளை மாடுங்க. நல்ல நிறம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல் போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு 22 மாதங்களான மயிலை காலை கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைபழுது இல்லை. கண்ணு நல்ல தரமான கண்ணுங்க. 2 பல் இனி போடக்கூடிய தரத்தில் இருக்குதுங்க. நம்ம வந்து மாடுகளுக்கு வேணாலும் இனி சேர்க்கலாமுங்க. இன்னொரு 3-4 மாதம் கழித்து கூட சேர்க்கலாமுங்க. இந்த காளைக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. காளைக்கண்ணுக்கு வயது ஒரு 20-22 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் இல்லை, குறைபழுது இல்லை. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நல்ல புறவேத்தமான கண்ணுங்க. வாலடக்கம் இருக்குது. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா முன்னது பின்னது இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல திமிழேத்தமாக இருக்குது. அடர்தீவனம், அதாவது தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. தாடை ரொம்ப இறக்கம் கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கண் வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, பூச்சிக்காலை கண் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம யாருக்கிட்டும் முழு தொகை வாங்குறதில்ல. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் நம்ம வீட்டுக்கு வந்ததுனாலே கொம்பு கயிறு, கழுத்து கட்டி, மூக்குணாங்கயிறு எல்லாமே மாற்றி கொடுத்துட்றோமுங்க. வண்டியில் ஏற்றும் போது தேவையான தும்பு, திருவாணி, தலைக்கயிறு எல்லாம் பூசு போட்டு கொடுத்துட்றோம். குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. அதனால் நம்ம என்னென்ன விவர விஷயங்களை மாடுகள் வாங்குறவங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கணுமோ அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி நம்ம கொடுத்துட்றோங்க. நம்மகிட்ட தொடர்ந்து மாடுகள் வாங்குகிற நண்பர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியும். ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு நாள் 2 நாள் பராமரித்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்கள்லாம் அனுப்புகிறோங்க. இந்த காலக்கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான கண்ணுங்க, நல்ல தாய்க்கு பிறந்த கண்ணுங்க. கோவை மாவட்டத்தில் இருந்துங்க. அவங்களால பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால கொடுத்து விட்டுருக்குறாங்க. நல்ல பராமரிப்பில் ஒரு 10 நாளாக ஆள் இல்லாதனால கொஞ்சம் வாடலாக தெரியுதோ ஒழிஞ்சு மற்றபடி தரத்தில் நல்ல கண்ணுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான பெருங்கூட்டு 6 பல் செவளை பூச்சி காலைங்க. நல்ல திமிழேத்தமான காலைங்க. திமிழ் ஒரு துளி கூட சாயாமல், முன்னது பின்னது சாயாமல்
நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய காளைங்க, புறவேத்தமாக இருக்குதுங்க, வால் வந்து நிலம் தொடுற அளவுக்கு இருக்குது, கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா முன்னது பின்னது இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குங்க, தாடை வந்து ரொம்ப பெரிய தாடை கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு இனவிருத்திக்கோ இல்லை வந்து வடமஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, எருதாட்டம் இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வாங்கி வளர்த்துற மாதிரி ஒரு தரமான ஆறு பல், பெருங்கூட்டு, செவலை, பூச்சிக்காலை தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்ங்க. இதனுடைய விலை மற்ற விவரங்களுக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நல்ல புறவேத்தமான காளைங்க, நல்ல கால் முதிங்க, நல்ல மாடு மிதிக்குது. நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு மாட்டுக்கும் விட்டு பார்த்தோம்ங்க, நல்லா அருமையாக மிதிக்குதுங்க. திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏத்தமான திமிழுங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காளைகள் வந்து ரொம்ப திமிழ் பெருசாகும்போது லைட்டாக சாயிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கத்தியாட்ட தெளிவான திமிழ், நல்ல நிறக்காளுங்க. ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்ததுன்னா ஒரே இடத்துல கட்டி கிடந்ததுங்க, அதாவது ஷெட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்ததுனால காலை வந்து நிறம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஒரே இடத்துல நல்லா வெயிலில் கட்டி நல்லா நெட்டு போக்காக கட்டினிங்கன்னா காலை ஜம்முன்னு ரெடி ஆகிக்குங்க. நல்லா தாலி தண்ணி அருமையாக குடிக்குதுங்க, காலையில் நேரமே ஒரு தாலி தண்ணி அருமையாக குடிச்சிருச்சு, பறிச்சு கொட்டையும் நம்ம வைக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, ஆறு பல்ல இருக்குது, இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் வந்து வடமஞ்சு விரட்டு, எருதாட்டம், மற்ற விஷயங்களுக்கும் காலை கொண்டு போய் நீங்கள் பழக்கிக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிட்டு போகலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஏன்னா இந்த மாதிரியான இனவிருத்தி காளைகள் நம்ம அதிகமாக பதிவு போடுறதில்லை, வருடத்திற்கு ஒன்று ரெண்டு அப்படி தான் பதிவாக நம்ம போட்டுட்டு வர்றோம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான தரமான காளை வேணும், இந்த காளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விலை மற்ற விவரங்களை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிச்சு கொடுக்குறோமுங்க. ஒரு கயிறில் தான் இருக்குதுங்க, ரெண்டு கயிறில் வேணாலும் வச்சுக்கலாமுங்க, ரொம்ப குறும்பு கிடையாதுங்க. நம்ம வந்து ஒருத்தர் வந்து பிடிக்கிற தரத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து பராமரிப்புக்கு உங்கள்கிட்ட ஏதாவது மாடுகள் இருக்குது, இனவிருத்திக்கு ஒரு நல்ல செவலை காலை, நல்ல திமிழேத்தமாக, புறவேத்தமாக, வால் இறக்கமாக தெளிவாக வேணும்னா இந்த காலையை தேர்வு பண்ணலாமுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. நிறைய நண்பர்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அவங்களுக்கு கொண்டு போய் இறக்கியும் கொடுத்துட்றோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான 11 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல நிறக்காலில், அதாவது பால்மேல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க. நிறம் பார்த்திங்கன்னா காது உள்மடல்லாம் பார்த்திங்கன்னா பால்மேலை கன்றுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. அதே மாதிரி மேய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சிருக்குதுங்க. முன்னங்காலில் வந்து கருக்காய் இல்லைங்க. அதனால் நல்ல நிறக்காலில் நல்ல சுத்த வெள்ளை நிறத்தில் தான் நாளைக்கு மாடாகும்போதும் அந்த தரத்தில் வந்து சேருங்க. வயது 11 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் இல்லை, குறைப்பழுது இல்லை. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். கொம்பு முன்னது பின்னதாக இல்லாமல் நல்ல முகலட்சணமாக, தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க, தாடை ரொம்ப இறக்கம் கிடையாது, கண்ணு நல்ல தரத்தில் நல்ல கண்ணுங்க. நிறம் வந்து பார்த்திங்கன்னா பால் மேலே நிறத்துக்கு கிட்டத்தட்ட அந்த நிறத்தில் வந்து சேருங்க. ஏன்னா வந்து முன்னங்கால் முடி கருக்காய் இல்லைங்க, காது உள்மடல் வந்து கருமுடிகள் இல்லை. அதனால் வந்து கண்ணு நிறக்காலில் பால் மேலே நிறையா விரும்புகிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒன்று இருந்தாலும் நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி அழகில் நல்ல தரமான கண்ணாக வருங்க. ஏன்னா நெத்தி வந்து குழி நெத்தி, கொம்பு முன்னது பின்னது இல்லாமல் நல்ல குணவனமாக இருக்குது. மேய்ச்சல் வந்து அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ஞ்சிருக்குதுங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து மேய்ச்சல் இருக்குது, காட்டில் வந்து கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடணும்னாலும் நல்லா வந்து கொண்டு போய் விடலாம். எல்லா கன்றுகளும் மேய்ச்சல் பழக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம பகுதியில் மேய்ச்சல் பகுதிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரு சிலர் மட்டும்தான் காடுகள் மேய்ச்சல் இருந்தால் இந்த மாதிரி அன்னாங்கல் போட்டு பழக்கி விடுவாங்க. இந்த மாதிரி அன்னாங்கல் போட்டு பழக்கிற மாடுகள் கன்றுகள் வந்து நம்ம கை பழக்கத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா தினம் ஒரு தடவை மாட்டை பிடிச்சி காலில் வந்து கயிறு போட்டு கட்டும்போது அந்த உடல் கூச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்குங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 19,000 ரூபாய், வயது 11 மாதங்கள் ஆகுதுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே வாகன வசதி உண்டு. மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், மாவட்டத்தை பதிவு போட்டிங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், மாவட்டத்தை பதிவு போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய லிங்க் அனுப்புவாங்க. அந்த குழுவில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா தினமும் விற்பனை பதிவுகளை நேரடியாக பார்த்து தெளிவுபடுத்திக்க முடியுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் ஈத்து வட இந்திய மாடுங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குது, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. 3 ஈத்து ஈனிருச்சுங்க. 4வது ஈத்து கண்ணு போட்டதுன்னா கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக வாங்கி வளர்க்கலாமுங்க.
இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 29,000 ரூபாய்ங்க. நான்காம் மீத்து வட இந்திய மாடு, வட இந்திய சினை ஊசி போடப்பட்டுள்ளது, சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லைங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும், சுழி சுத்தமாக இருக்குது. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நல்ல தாலி தண்ணி எடுத்துக்குதுங்க, மடிகால் சுத்தம் இருக்குது, வால் இறக்கம் இருக்குது, நல்ல நிறக்கால் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வட இந்திய மாடு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. இந்த மாதிரியான வட இந்திய மாடுகளில் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த விலையில் ஒரு மாடு வாங்கி நீங்கள் வளர்க்கலாமுங்க. ஏன்னா இது ஏற்கனவே கறந்த மாடு, கண்ணு போட்ட மாடு, பண்ணைகளில் இருந்து அப்படியே வர்றது, ஆட்களோட போதிய பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் வாடலாக வருது. அதனால் குறைந்த விலையிலையும் கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் வாங்கி தயார் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவையில் வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மடியில் ஒரு 5-10 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. நம்ம கண்ணுக்கு போக ஒரு 4+4 ஒரு 8ங்கிறது நம்ம கறவையாக கொண்டு வர முடியுங்க. இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் கறவையில் கொண்டு வரும்போது அதற்கான அடர்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு 3-3.5 கிலோ அளவுக்கு அடர்தீவனம் கொடுக்கணுங்க. ஏன்னா ஒரு 10 ஒரு வேலைக்கு ஒரு 4-4.5 லிட்டர் கறக்குதுன்னா நம்ம அந்தளவுக்கு அடர்தீவனம் கொடுக்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பராமரிப்பு வந்து இருந்தால் தான் அந்த கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. நல்லா ஆட்டி ஊற்றி பால் திருப்பணுங்க. சீம்பால் வந்து கண்ணை ஊட்டினது போக மீதி இருக்கிற பாலை கண்டிப்பாக கறந்துடணும். ஏன்னா மடி உடையணும் அப்படின்னம்னாலே நம்ம பாலை கறந்தால் தான் மடி உடையுங்க. கலப்பின மாட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ஊட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் சீம்பால் பீச்சுவாங்க. அதிகமாக சீம்பால் வந்து கறக்க மாட்டாங்க, ஏன்னா கால்சியம் குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு. நாட்டு மாடுகளுக்கு அந்த பிரச்சனை வந்து 95% அந்த மாதிரி இருக்காதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஈத்து ஈனிய வட இந்திய மாடுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. ஒரு ஈத்து ஈனிய வட இந்திய மாடு சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க. இதற்கும் வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குது, இன்னும் சினை உறுதியாக இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. வட இந்திய மாடு குறைந்த விலையில் ஒரு ஈத்து ஈனிய மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கறவைக்கு கண்டிப்பாக கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, ஒரு வட இந்திய கன்று கிடாரி கன்று வாங்கக்கூடிய விலையில் ஒரு மாடு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. தலை ஈத்தில் ஒரு 3+3 கறந்துருக்கிறாங்க. இந்த ஈத்து வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. மாடு கொஞ்சம் வாடலாக மட்டும்தான் இருக்குது ஒழிஞ்சு, மற்றபடி அதனுடைய குவாலிட்டியினுடைய தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க. அதனால் வட இந்திய மாடுகள் விரும்புகிறவங்களாக இருந்து குறைஞ்ச விலையில் நம்மகிட்ட மேய்ச்சல் இருக்குது வாங்கி நம்ம வந்து இருக்கிற சினையாக இருந்தோன்னா நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இல்லை சினைக்கு வந்தாலும் நம்ம சினை பண்ணிக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை தேர்வு பண்ணிக்கலாம். வாடலாக இருக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பை வந்து நம்ம வீட்டில் வந்தோடனே நம்ம வந்து செக் பண்ணுறோமுங்க. அதாவது சினை வந்து உறுதியாக தெரியலன்னு சொல்கிறாங்க, கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு இந்த கிடாரிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சு, பல் வந்து கடைப்பல் வந்துடுச்சுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஈத்து ஈனிய மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறது, குறைஞ்ச விலையில் நம்ம மேய்ச்சல் இருக்குது தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல் எல்லாத்தையும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கி போகலாமுங்க. எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க. மாடுகள் பிடிச்சின்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள். மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவும் அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு என்ன ஒரே இடத்துல நீங்கள் ஒரு 10-15 உருப்படிகளை நேரடியாக பார்த்துக்கலாமுங்க. அதை பார்த்துட்டு எது பிடிக்குதோ அதுக்கான அட்வான்ஸை பண்ணிட்டு போயிடலாமுங்க. ஜாயிண்ட் வாடகையில் கயிறு மாற்றி குடல் புள்ளி நீக்கம் பண்ணி உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. அதனால் ஒரு ஈத்து ஈனிய வட இந்திய மாடு, சினை உறுதி இல்லாத மாடு 27,000 ரூபாயில் தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 ஈத்துக்கள் ஈனிய தென் மாவட்ட மாடுங்க. அதாவது இது புளிக்குளம் வகையை சேர்ந்ததா இல்லை வந்து வேற ஏதாவது தென் மாவட்ட மாடா அப்படிங்கிறத தெரியலிங்க. மாடு வந்து ஒரு பண்ணையிலேருந்து நமக்காக வந்திருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, கர்ப்பப்பை செக் பண்ணிட்டோம், கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும்னு தான் பண்ணையில் இருந்தவங்க ஆட்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து சினை உறுதி இல்லை. கர்ப்பப்பை நல்லா இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, குணமாக இருக்குதுங்க. பாய்ச்சலோ அந்த மாதிரி கெட்ட குணங்கள் எதுவும் கிடையாதுங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, சாணம் கோமியம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, ஒரு குறைந்த விலையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடு வந்து இதனுடைய விற்பனை விலை 20,000 ரூபாய் தானுங்க. அதனால் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் ஒரு மாடு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தரமான நாட்டு மாடு வேணும்னா கண்டிப்பாக தேர்வு பண்ணலாமுங்க.
இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமாக இருக்குது, ரெண்டு ஈத்துகள் ஈனி இருக்குது, கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும், குணமாக இருக்குது, எந்த விதமான கெட்ட குணமோ பாய்ச்சலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். விலை மிக குறைவாக இருக்குது. ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்துற விலையில் ஒரு மாடு நமக்கு வந்து இயற்கை விவசாயம் வந்து கோமியம் சாணம் தான் அதிக பயன்பாடு. இல்லை வந்து வாங்கி நம்ம செனை பண்ணிக்கலாம். இல்லை இதே செனையாக்கியது இருந்து காலை இதே சேர்ந்திருந்து ஒரு பத்து நாளில் இருந்திருந்து நம்ம போய் செனை பிடிச்சிருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கலாமுங்க. வாடலாக இருக்கிறதுனால செனை பிடிக்கிறதுல என்றைக்கும் ப்ராப்ளம் வராதுங்க. ஏன்னா அதிக கொழுப்பு இருந்தால் மட்டுமே நீர்க்கட்டிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கொழுப்புகள் எதுவும் இல்லை. வாடலாக இருக்குது, அடர்தியும் நல்லா குடிக்குது, சுழி நல்லா இருக்குது, எட்டு பல் இருக்குது, குறைஞ்ச விலையில இருக்குது. நீங்கள் திருப்பி விற்றாலும் எந்த இடத்துலையும் என்றைக்கும் நஷ்டங்கிறது இது கண்டிப்பாக போகாதுங்க. அதனால் உங்களுக்கு வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி, அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. நன்றி, வணக்கம்.